இன்னைக்கு சீக்கிரமான சீடை இல்லை? ஆமாம், பத்தே நிமிஷத்தில் எதுவுமே இப்போ கஷ்டப்படாமல் மிஷினுக்கு போனால் வருத்தம் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஆற்றுல இருக்கிற சாமானை வச்சுட்டு குயிக்காக பண்ணுறது. உளுத்தம்பருப்புலாம் இல்லாமல் உளுத்தம்பருப்புலாம் போடலை இப்படி பண்ணி காமிக்கிறதுக்காக நான் போடலை. வேணும்னா போட்டுக்கலாம், அதாவது அவள் இஷ்டம் ரெண்டு சொல்கிறேன் நான். எப்படின்னா இப்போ கோதுமாவில் பண்ணலான்னு வச்சுருக்கேன். இப்போ கோதுமை மாவு 1.5 கப் அப்படின்னா 1/2 கப் வந்து அரிசி மாவு, அதாவது 1/4 கப்பில் வந்து கோதுமை மாவு, 1/4 கப் வந்து அரிசி மாவு, அந்த கணக்கு. ஓகே, அந்த மாதிரி கணக்கு வச்சுருந்து வெளில வெளிச்சல் உப்பு ரெண்டுமே பண்ணி காமிக்கிறேன். குயிக்காக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது. இது பண்ண இது வந்து இது இது பண்ணுறதுக்கு இதுலேயே நல்லா ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா கோதுமாவிலேயே உளுத்தம்பொடி போட்டால் நல்லாயிருக்கும். உளுத்தம்பொடி வந்து மிஷின்லாம் போக முடியல அப்படின்னா ரெண்டு வறுத்துன்ட்டு நல்லா ஊற வச்சுன்ட்டு மிக்சியில் நல்லா நைஸாக மாவு மாதிரி அரைச்சுன்ட்டு அது ஒரு கை போட்டால் கூட போகிறோம். ஒரு ஸ்பூன் கட்டை அந்த கூட போட்டாலும் அப்படியும் நல்லாயிருக்கும். அதுவும் முடியலையே பொட்டுக்கல்ல போட்டுக்கலாம். ஆவியில வேக வச்சுக்கலாம். ஆவியில வேக வச்சுட்டா நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஏதாவது 10 நிமிஷம் அப்படியே துணியில் கட்டி வச்சிடணும். எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஒரு இது பண்ணிட்டோம்ன்ட்டு அப்புறம் சலிச்சிடணும். அப்போ தான் அந்த இதெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ நான் அதெல்லாம் பண்ணல, சும்மா கொஞ்சோண்டு இல்லை வறுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த கப்பில் மட்டும் தான் எடுத்துக்க போகிறேன். கோதுமாவையும் அரிசி மாவும் சேர்த்து 1 கப் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இது வறுத்துக்கிறேன் நான். ரெண்டுமே வறுக்கணும். வறுக்கணும்னா கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுக்கணும், ஏன்னா இந்த குழப்பு தன்மை போகிறதுக்காக. ஸோ இந்த 1/4 கப்பு இது ஒரு மிச்சது வந்து 1/4 கப் வந்து அரிசி மாவு அதையும் போட்டு நல்லா வறுத்துன்றணும். இப்போ இது வந்து வெடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாதுல்ல? வெடிக்க சான்ஸே கிடையாது. எப்படி வெடிக்கணும்னா ஏதாவது சின்ன சின்ன குப்பை இருந்தால் தான் வெடிக்கணும். ஆமாம், அதனால எல்லாமே இதையும் வறுத்துட்டு சளிச்சுட்டுருவேன். அதுமாதிரி வெண்ணெய் உப்பு எல்லாமே கொஞ்சம் ஜலத்தில் போட்டு எடுத்துட்டோம்னா அந்த ஜீரகம் எல்லாம் எடுத்து போட்டாலுமே எடுத்துட்டோம்னா அந்த இது வரத்துக்கு சான்ஸே இல்லை. ஈவன் பெருங்காயம் கூட அப்படி தான். இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் வறுத்துக்கிறேன் நான். இப்போ நிறைய பண்ணுறதா இருந்தால் வச்சுங்களேன், அப்போ வந்து இந்த கோதுமாவை வந்து இப்படி உட்காந்து வறுத்துட்டுருக்க வேண்டாம். இட்லி தட்டில் வந்து ஆவியில் வேக வச்சுட்டு கொஞ்சம் ஆறினோடனே மிக்சியில் போட்டு சளிச்சுட்டுறணும். அது வந்து இன்னும் ஈஸி ப்ராசஸ் அது. இல்லை வறுக்க முடியும்னா கொஞ்சம் இதாகாமல், அதாவது இந்த கோலம் போடுற பதம் முன்னாடியே போ காமிச்சிருக்கோம் நம்ம. இப்போ பாருங்கள் கோலம் போட்டால் இப்படி வராது, இப்படி ஒட்டுறது பாருங்கள். ஆனால் இப்போ நல்லா வறுத்துருதுன்னா நல்லா கோலம் போட வரும். அதுக்காக அந்த வயவப்புத்தன்மை போகிறதுக்காக அது வறுத்துன்ட்டு இப்படி சளிச்சுன்ட்டேன். சளிக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கப்பி வரும். இது எடுத்துருந்ததை இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் தானே மாவு எடுத்துட்டுருக்கேன் இல்லையா, அதுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு கொஞ்சம் ஜீரகம். சில பேர் எள்ளு போடலாம் இல்லை ஜீரகம் பெருங்காயம். ரொம்ப பயப்படுறவா இது கூட ஜலத்தில் விட்டு அலமீண்டு போட்டோம்னா வெடிக்கிற சான்ஸே கிடையாது. இதில் குப்பை இருந்தால் கூட வெடிக்கும் அதுக்காக. இப்போ நாம் இப்போ இதுக்கு வந்து இதில் பேச கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான். அப்புறம் வந்து வெண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். வேணா நம்ம உளுத்தம் பருப்பும் போடாததுனால கொஞ்சம் கிறிஸ்பிக்கு அளவு சொல்றியா? அளவு அப்படின்னா இப்போ இது நான் எடுத்துட்டு 1 கப் இருக்கு இல்லையா, 1 கப்புக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது வெண்ணெய் போடலாம். இந்த அளவுக்கு வெண்ணெய் போடலாம். அதாவது அன்னைக்கு நேர்த்தியே காமிச்சு வச்சிக்கலாம். இப்படி எண்ணெயை போட்டு இதையும் போட்டுனேன்னா இதில் இது வரணும். அது காமிக்கலாம். அந்த ஈரப்பதம் கொஞ்சம் அந்த மாவில் இருந்ததுன்னா வெண்ணெய் போறன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஈரப்பவுமே இல்லாத மாதிரி இருந்ததுன்னா இப்படி இருக்கு இல்லையா, இப்படி பிடிக்கிறோம்ல, இப்படி இப்படி உதிர்ந்து போகுது பாருங்க. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் போடணும்னு அர்த்தம். இது நல்லா தேய்க்கிறோம்னு வெண்ணெய் இருக்குது கெட்டு கெட்டியா. இப்போ சப்போஸ் நாங்கள் இது இது வெண்ணெய் போகிறோம் அப்படின்னா பிடிச்சா அப்படியே மாவு பிடிக்கும். இப்போ பிடிச்சோம்னா அப்படி மாவு பிடிச்சதுன்னா வெண்ணெய் போகிறோம்னு அர்த்தம். அளவு சொல்லிட்டேன்னா 1 கப்புக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் உளுத்தம் பொடியும் அப்படி தான் போட்டால் கூட 1 கப்புக்கு 1 ஸ்பூன் இந்தமாதிரி ஸ்பூனில் 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, வெண்ணெய் போட்டால் கூட இந்தமாதிரி 1 கப்பு வெண்ணெய் ஒரு ஸ்பூன். ஓகே, ரொம்ப ஜாஸ்தியாக போனால் தான் வெண்ணெய் போடக்கூடாது. கொஞ்சம் ஜாஸ்தியானால் இன்னும் கொஞ்சம் இதுவாக தான் வரும், நல்லா தான் இருக்கும். இப்போ நாங்கள் அது போட்டுட்டேன் இல்லையா, இப்படி பிடிக்கிறேன் பாருங்க, பிடிச்சா இப்படி தான். ஸோ அப்போ வெண்ணெய் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்படி பிடிக்காமல் உதிர்ந்து இப்படி பிடிக்கும் போதே உதிர்ந்துருந்து இப்படி இருந்ததுன்னா வெண்ணெய் இன்னும் கொஞ்சம் வேணும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பொடி பொடியாக நறுக்கி வச்சோம், தேங்காயும் போட்டுட்டு கொஞ்சோண்டு ஜலம் தெளிச்சு கொஞ்சமாக தெளிச்சுட்டு பிடி வேண்டும், உருட்டி போட வேண்டியதான். ஓகே, இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு குட்டி குட்டியாக உருட்டின்றேன் அவ்வளோதான். உருட்டிக்கிறேன் அப்படியே எடுத்து உருட்டிக்கிறேன்.
நம்ம உப்பு சீடை இருக்குல்ல, உப்பு சீடை வந்து வெள்ள சீடை விட சின்னதாக பண்ணுறோம்ல. ஆமாம், அதே அப்படி அதே மாதிரி பண்ணலாம்ல, வெள்ள சீடை அளவுக்கே பண்ணலாம்ல. குண்டு குண்டாவா பெருசு பண்ணலாம், வேகாது அது அப்படின்னு நினச்சிட்டு உள்ள வேகிறதுக்காக அப்படி பண்ணுறா. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் வெள்ள தண்ணி விடும்போது கொஞ்சம் பாவமாக கொஞ்சம் வந்திருக்கும், அதுக்காக பண்ணுறேன். பண்ணலாம், நான் பெருசாக தான் பண்ணுவேன் ஆக்சுவலாக. உங்கள் அம்மா மட்டும் தான் குட்டிக்கிட்டே விட்டுவா, எனக்கு பெருமை. ரொம்ப நாள் இந்த டவுட் எனக்கு, இதையும் உப்பு சீடை சின்னதாக பண்ணுறா, வெள்ளை சீடை கொஞ்சம் பெருசாக பண்ணுறாள்லேன்னு. அது டேஸ்ட்டுக்கு குட்டி குட்டியாக பண்ணணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நல்லா பெருசு பெருசாக ஊட்டின்ட்டேன். ஆ சூப்பர். அப்படியே எண்ணெயில் போட்டு அப்படியே ஐடியா கொடுத்தேன் பற்றி அவனுக்கு. சூப்பர் ஐடியா. இது வந்து நல்லா ஃபுல்லாக உள்ளெல்லாம் வந்துடும்ல, வந்துடும். அதை அடுப்பில் மீடியமாக வச்சுட்டு வந்து பண்ணோம்னா வந்துடும். நான் சீடைனால அழகு வந்து குட்டி குட்டியாக இருக்கிறது தான் அழகு. உப்பு சீடை. ஆமாம், அப்படி பத்து பழகிட்டோம் நம்ம. இந்த ஃபுல்லாக ஸ்லிம்மில் வச்சுட்டு இந்த கலரில் எடுத்துட்டேன். இது சத்தம் வருதா, இப்போ நல்லா கிறிஸ்டியாக நல்லா இருக்கும். அடுப்பு அணைக்கல, அப்படியே இருக்கட்டும். இந்த வெள்ளை வெள்ளை செடியை காமிச்சிடறேன் அப்படியே. ஓகே, வெள்ளைச்செடி இருக்கு இல்லையா, அது இதே மெத்தட் தான். என்னென்னா, இந்த ஒரு கப்பு, இந்த ஒரு கப்பில், இந்த கப்பில் வந்து முக்கால் அளவுக்கு வந்து கோதுமை மாவு, கால் கப்பு வந்து அரிசி மாவு, அதை போட்டு லேசாக வறுத்துன்ட்ருக்கேன். அதாவது வறுக்கிறது எப்படின்னா, அந்த வறுக்கிற வாசனை வரும், அதேமாதிரி வேக வச்சா கூட அந்த கோதுமை மாவு அந்த வெந்த வாசனை வரும், கோதுமை வாசனை என்ன வரும், அதுதான் அளவு. ஆனால் இது அரிசி மாவு வேக வைக்கக்கூடாது, கோதுமை மட்டும், கோதுமை மட்டும் வேக வச்சுட்டு அரிசி மாவு லேசாக வறுத்துட்டு போட்டுடணும். அதுமாரி இப்போ இந்த மாவு எவ்வளோ மாவு எடுத்துக்கிறோமோ அதுக்கு வந்து அரையிலேருந்து முக்கால் அளவுக்கு வெள்ளம், வெறும் ஜலந்தான், வெள்ளத்தை வந்து கரையை வச்சிருக்க வடிகட்டியிருக்கேன், அவ்வளோதான். பாகு வருது, ஒன்றும் தேவையில்லை. இதை போட்டுட்டு இதை சலிச்சுட்டு இந்த இதையும் போட்டு, இது வந்து தேங்காய் வந்து இது வந்து மிக்சியில் அரைச்சின்ட்டேன் லேசாக, கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய் போட்டு பிசையணும். ஓகே, இதை சலிச்சுக்கிறேன். அதை இந்த மாதிரி கப்பி வருது பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு இப்போ இந்த தேங்காய் ஏலக்காய் வெறும் எவ்வளோ வெள்ளம் எப்படி பார்க்கல, அதாவது வெள்ளத்தை வந்து கரையிற அளவுக்கு துளியோண்டு ஜலம் விட்டு கரைஞ்ச உடனே வடிகட்டணும். இல்லை, இது வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும் தான் கேட்டேன். பாகுல்ல வெள்ளத்தை வந்து கரையிற அளவுக்கு ஜலம் எடுத்துருக்கேன். ஆமாம், இப்போ இந்த ஒரு கப்புக்கு வந்து இவ்வளோ வெண்ணெய் போடுறதுக்கு ஓகே. என்னென்ன இன்னும் ட்ரிக், என்னென்ன நல்லா கிறிஸ்பியாக வேணும், கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, இன்னும் ஒரு பாதி வெண்ணெய் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் பாதி போட்டுக்க, வெண்ணெய் ரொம்ப ஜாஸ்தியான அளந்து போயிடும், பார்த்து கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படி போட்டுட்டு இதை அப்படியே நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் மிஞ்சிடுத்து பாத்திரம் விட்டுக்கணும். வந்து வெள்ளம் வந்து முக்கா எடுத்துட்டு ஜலம் எடுத்துக்கிறோம். சப்போஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் பார்த்துட்டு பிசையணும், அது ஒன்று தான். அப்புறம் கொஞ்சம் இப்படி உருட்டி உருட்டி போட வேண்டியதான். உருட்டிக்கணும், உருட்டிட்டு போடுறேன். உருட்டின்றது அப்படியே போட்டுற வேண்டியதான். எண்ணெய் காஞ்சிடுத்து கொஞ்சம், அடுப்பு சின்னதாக வச்சுக்கணும். 100 அளவு சொல்கிறேன் பாருங்க. இந்த கப்பு இருக்கு இல்லையா, இந்த கப்பில் முக்கால் கப்பு கோதுமை மாவு, கால் கப்பு வந்து அரிசி மாவு நல்லா வறுத்துன்ட்டேன், வறுத்து சலிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த கப்பில் கொஞ்சம் தேங்காயும் ரெண்டு ஏலக்காயும் போட்டுருந்தேன், ஒரு பீஸ் வெண்ணெய் போட்டுருந்தேன், ஒரு பீஸ் எண்ணெய் போட்டுருந்தேன். வெள்ளம் வந்து முக்கா, இப்போ எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அந்த மாவு, அதுக்கு முக்கால் முக்கா கரெக்டாக முக்கால் போட்டுருந்தேன். அது வெள்ளம் நனையிற அளவுக்கு ஜலம் விட்டுண்டு கரைச்சிக்கணும், கரைச்சிக்கணும், கரைச்சி பண்ணுறோம். இந்த கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அது வந்து கடையில் வாங்குற மாவு, ஆற்றுல அரைக்கிற மாவு, அதில் கொஞ்சம் மாவு, ஒரு ஒரு மாவு ஒரு ஒரு அளவுக்கு ஜலம் இழுத்துக்கும், அதனால கொஞ்சம் மிஞ்சிடுத்து. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் அளவு வந்து அதே அளவு தான், அரையிலேருந்து முக்கால் அளவுக்கு வெள்ளம், இந்த வெள்ளம் நனையிற அளவுக்கு ஜலம் விட்டுண்டு பண்ணணும். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு வெண்ணெய் வேணால் கொஞ்சோண்டு கூட போட்டுக்கலாம், ரெண்டு செடி, ரெண்டு செடிக்குமே. ஆமாம், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக, இது வந்து ஈஸியாக, ஒன்றும் இது இல்லை. ஓகே, அடுப்பை சிம்பிளாக வச்சுட்டு பண்ண வேண்டியதான். இப்போ ரெண்டுமே சேர்த்து ஒரு 10 எடுத்து பாருங்க. நம்ம ப்ரௌனாக பத்து நாள் ப்ரௌனாக எடுத்துட்டோம், ஏன்னா எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துடலாம். 10 எடுத்து பாருங்க. சீக்கிரமான சீடை, உண்மையிலே சீக்கிரமான சீடை தான். இது வந்து ஒன்று ரெண்டு இப்படி ஆயிடுத்து பார்த்தீங்களா. இது ஏன் அப்படின்னா, வெண்ணெய் ஜாஸ்தியானா அப்படி ஆகும், அது மாதிரி வெள்ளம் ஜாஸ்தியானா அப்படி ஆகும். பயப்பட வேணாம், அப்படி ஒன்று ஃபஸ்ட்டு போட்டு பாருங்க. அப்படி இதாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துட்டு பிசைஞ்சிடலாம், அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கோதுமை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், கோதுமை சீடை, கோதுமை சீடை. இப்போ இது இன்ஸ்டண்டாக, இன்ஸ்டன்ட் கோதுமை. நம்ம மீனாட்சின் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தா, ஸோ அவளுக்காக பண்ணேன். ஓ ஓகே, தேங்க்யூ. ஓகே.